வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினில் ஆரம்பிச்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க உதவியாக இருக்க மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் பிசி வரைக்குமே தொழில்நுட்ப வளர்ச்சியால் தான் சாத்தியமாக இருக்கு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சின்றது நம்மளோட வாழ்க்கையை ரொம்பவே எளிமையான ஒன்றா மாற்றியிருக்கு. அண்ட் அடுத்தடுத்து வரப்போகிற வளர்ச்சிகளும் நம்மளோட டே டு டே லைஃபை இன்னுமே சுலபமாக மாற்றி அமைக்கும். அண்ட் தற்போதைய நிலையில் ஒரு புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுல பெருசாக பயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மனிதர்களோட வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான, உலகத்தையே மாற்றியமைச்ச சில கண்டுபிடிப்புகள் நிகழும்போது அப்போ இருந்த மனுஷங்க அதை எதிர்த்திருக்காங்க, அதுவும் முக்கியமாக பயந்திருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா கலிலியோ முதன் முதல்ல உலகம் உருண்டைன்னு சொன்னதை எடுத்துக்கலாம். இதை கேட்டு அப்போது வேட்டிகன்ல இருந்தவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. இதுக்காக அவரை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான், அதாவது பல நூற்றாண்டுகள் கழிச்சு சமீபத்துல தான் கலிலியோவை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பும் கேட்டாங்க. இப்படி முற்காலங்கள்ல நிறையவே நடந்திருக்கு. அதுல சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை பார்த்து மக்கள் எப்படி பயந்தாங்கன்றத பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம். தொலைபேசி. இப்போ நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட மொபைல் இல்லாம இருக்க முடியாது. இப்போ நாம பயன்படுத்துகிற மொபைல்ஸில் கால் ஃபங்க்ஷனையும் தாண்டி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொண்டு வரப்பட்டுடுச்சு. இப்படிப்பட்ட மொபைல் ஃபோன்ஸோட மூதாதையரான டெலிஃபோன்ஸ் வந்த சமயத்தில் அதை அவ்வளோ சீக்கிரம் மக்கள் ஏற்றுக்கவே இல்லைன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். 1800களோட இறுதியில் டெலிஃபோன்ஸ் அறிமுகமான சமயத்தில் த நியூயார்க் டைம்ஸ் இதை அட்டாக் பண்ணி தான் முதல்ல நியூஸ் வெளியிட்டாங்க. அதில் அவங்க குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், யாராவது 2 பேர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத வேறு யாராவது ஒருத்தர் ஒட்டு கேட்க முடியும்னும், இதனால் ஒருத்தரோட ப்ரைவசின்றது பயங்கரமாக பாதிக்கப்படும்னு எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெலஃபோனுன்றது மக்களை சோம்பேறிகளாக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன் இதை பயன்படுத்தி இறந்தவங்களோட பேசுகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட வெளியாச்சு. ஆரம்பத்தில் இப்படி சில எதிர்ப்புகள் வந்தாலும் போக போக இந்த டெலஃபோன்ஸோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சுது. அதுலேயும் முக்கியமாக இதில் இருக்க நன்மைகளை பற்றி. டெலஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அரசாங்கத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. லைக் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் பேப்பர் இல்லைனா புத்தகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்குன்னா அப்போது கடிதங்கள் இல்லைனா டெலகிராம் வசதியை தான் பயன்படுத்திக்க முடியும். அதுலேயும் டெலகிராம்ன்றதெல்லாம் அது இன்ட்ரோடியூஸ் ஆன சமயத்தில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. டெலிஃபோன்ஸோட வருகைக்கு பின்னாடி தான் இந்த டெலகிராம்ஸோட காஸ்ட்டும் பயங்கரமாக கம்மியாக ஆரம்பிச்சுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ரொம்பவே கம்மியான தொலைத்தொடர்பு வசதிகள் மட்டுமே இருந்த அந்த சமயத்தில் இந்த டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ற விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. இதனால் ஏகப்பட்ட டைமும் சேவ் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ தான் டெலிஃபோன்ஸை பயன்படுத்துவதில் இருக்க நன்மையும் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட வளர்ச்சின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு டெலிஃபோனுன்ற கண்டுபிடிப்பு ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். டிவி. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போன முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த டிவி. தற்போதைய நிலையில் ஸ்மார்ட் டிவியை தாண்டி ஃபோல்டபிள் டிவி அளவுக்கு இதோட வளர்ச்சி அதிகரிச்சிருச்சு. 1920களில் இந்த டிவியை முதன் முதலாக மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து மக்கள் பயந்தாங்களோ இல்லையோ, அப்போ இருந்த ட்ரெடிஷ்னல் மீடியாக்கள் லைக் நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், ரேடியோ மாதிரியானவையெல்லாம் ரொம்பவே பயந்தாங்க. காரணம் வேற என்னவாக இருக்க முடியும், ரெவன்யூ தான். ரேடியோ இன்ட்ரடியூஸ் ஆன சமயத்தில் அதனால் என்ன ஒரு பயம் பரவி இருந்ததுன்னா, ரேடியோவோட அறிமுகத்தினால மக்கள் படிக்கிறதையே மறந்துடுவாங்கன்னு, ஒருத்தரோட இன்னொருத்தர் பேசிக்கிறதே குறைஞ்சி போயிடும்னு சொன்னாங்க. ரேடியோனால இது நடந்ததோ இல்லையோ, டிவினால அது கண்டிப்பாக நடந்தது. ஏன் இப்போ வரைக்குமே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த குறைகளை எல்லாம் அப்பவே பல பேர் பாயின் பண்ணவும் செஞ்சாங்க. இது ஒரு பக்கம் டிவிக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை உருவாக்கி இருந்தது. அண்ட் முன்ன சொன்ன மாதிரி இது அறிமுகமான புதுசுல இதற்கான எதிர்ப்புன்றது அப்போ இருந்த மீடியா சைட்ல அதிகமாகவே இருந்தது. எங்க நம்ம ரெவன்யூ பாதிக்கப்படுமோன்ற ஒரு விஷயத்தினாலேயே. இப்படி டிவிக்கு எதிராக பல்வேறு எதிர்மறையான பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டாலும் டிவியோட வளர்ச்சியை எதனாலையும் தடுத்து நிறுத்த முடியல. அடுத்து வந்த 10-20 ஆண்டுகள்லேயே டிவின்றது தனக்கான ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியவே உருவாக்குச்சு. அது வரைக்கும் முக்கியமான என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக இருந்த சினிமாஸ், டிராமாஸ், ரேடியோவுக்கு அடுத்த ஒரு கட்ட வளர்ச்சி தான் இந்த டிவி. அண்ட் இந்த வளர்ச்சின்றது ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அதுவும் 24/7 கான்செப்டில் டிவிஸில் ப்ரோக்ராம்ஸை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்த வாட்டி அது ஹிட் ஆகலைன்னா தான் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கும். இது டிவிஸோட அறிமுக தப்பு நடந்த விஷயங்கள். கம்ப்யூட்டர் ஃபோபியா. கம்ப்யூட்டர்ஸ் இப்போ நம்மளோட கைகளுக்குள்ளே வந்துட்ட ஒரு விஷயம்.
இதனால உலகத்துக்கு ஏற்பட்ட நன்மைகள்ன்றது ரொம்பவே அதிகம். 1980களில் முதன் முதலா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது கூடவே இன்னொரு விஷயமும் ஆரம்பமாச்சு, அதுதான் கம்ப்யூட்டர் ஃபோபியா. இந்த கம்ப்யூட்டர் ஃபோபியான்றது ஒரு விஷயத்தினால இல்ல, பல விஷயங்களால ஏற்பட்டுச்சு. கம்ப்யூட்டரோட யூசேஜ் அதிகமாக அதிகமாக அது சார்ந்த பயமும் ஒரு விதமான ஆங்ஸைட்டி எதிர்ப்புன்னு பலவிதமான உணர்வுகளை காட்ட ஆரம்பிச்சாங்க மக்கள். என்ன மாதிரியான பயம்னா, ஆரம்பத்துல கம்ப்யூட்டரை தொடுவதற்கே பயந்திருக்காங்க. ஒருவேளை தொட்டா கம்ப்யூட்டருக்கு உள்ள இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் உடைஞ்சு போயிடுமோன்னு பயந்திருக்காங்க. இதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. ஏன்னா ஆரம்பத்துல வந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோட விலை ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸை பத்தி பேசவே விரும்பாத நபர்களும் இருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸை பத்தி தெரிஞ்சவங்க அன்னதுல ஒர்க் பண்ணவங்களையெல்லாம் பார்த்து பயந்து கூட இருக்காங்க. எங்க நம்மளோட வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் எடுத்துக்குமோன்ற கவலை ஒரு பக்கம், அதே மாதிரி எங்க கம்ப்யூட்டர்கள் எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்திடுமோன்ற பயம் ஒரு பக்கம்னு இந்த கம்ப்யூட்டர் ஃபோபியாவுக்கு பல்வேறு முகங்கள் இருந்திருக்கு. இதை பத்தி அப்போ வந்த மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்னு எல்லாத்துலயுமே எழுதியிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் ஃபோபியால இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கூட அதுல வெளியிட ஆரம்பிச்சாங்க. 1980களில் ஆரம்பிச்சு 90களோட இறுதி வரைக்குமே இந்த கம்ப்யூட்டர் ஃபோபியான்றது பலர் மத்தியிலையும் இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோட யூசேஜ் அதிகமாகவும் இதை பத்தின பயமும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சுதான். இப்போ அது சுத்தமாவே இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் முன்னையே சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர்னால இந்த உலகம் அடைஞ்ச பலன்கள்னு பார்த்தா கண்டிப்பா வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ரயில்கள். ரயில்களோட கண்டுபிடிப்புன்றது வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று. தொழில்துறை வளர்ச்சிக்கு இந்த ரயில்களோட பங்குன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அதே மாதிரி போக்குவரத்து துறையில் இப்போ வரைக்குமே ரயில்களுக்குன்னு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இந்தியாவில் ரயில்களோட முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் தாண்டி கூட்ஸ் அண்ட் கார்கோவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக இப்போ வரைக்குமே ரயில்கள் ஒரு பெஸ்ட் அண்ட் ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஆரம்பத்தில் ரயில்களை கார்கோ டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் பயன்படுத்தி இருக்காங்க. அண்ட் அப்படி பயன்படுத்தின வரைக்கும் எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. பட் எப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரயில்களை கொண்டு வந்தாங்களோ அப்போ இதை பார்த்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரயில்ல பயணம் செய்வதே ஆபத்தான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இதோட எக்ஸ்டென்ட் எது வரைக்கும் போயிருக்குன்னா, வேகமா போற ஒரு ரயில்ல உட்கார்ந்துருக்கவங்களோட உடல் ரெண்டா பிளந்துடும்ன்ற அளவுக்கு நம்பி இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின்ல போறதால மூளைக்கு ஆபத்து ஏற்படும்ன்ற ஒரு தகவலையும் நம்பிட்டு இருந்திருக்காங்க. 1850கள் மற்றும் 60களில் ரயில்வே மேட்னஸ்ன்ற ஒரு விஷயம் உண்மையாவே இருந்திருக்கு. இதுக்கு சொல்ற தகவலின்படி ஒரு நபர் ரயில்ல ஏறுற வரைக்கும் அமைதியா தான் இருப்பாராம். பட் ஒன்ஸ் அந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டா அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். கூட இருக்க சக பயணிகளை தாக்குவது, கதவு ஜன்னல்ல இருக்க கண்ணாடிகளை எல்லாம் உடைக்கிறதுன்னு மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அதுவே ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நின்னுட்டா அமைதியாயிருவாங்க. ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் ட்ரெயின் புறப்பட்டா பழைய மாதிரியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்களாம். இதைதான் ரயில்வே மேட்னஸ்னு குறிப்பிடுறாங்க. 1860களோட எண் வரைக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கல. மக்களும் ரயில்களோட நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களும் ரயில்ல போய் பழகிட்டதால அந்த பயமெல்லாம் சுத்தமா இல்லாமைய போயிருச்சு. இது ரயில்களோட அறிமுகத்தப்போ நடந்த விஷயங்கள். பொதுவா ஒரு புதிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்படும் போது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்க ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணா கண்டிப்பா எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அண்ட் சில சமயங்கள்ல அந்த எதிர்ப்புக்கு பயம் கூட காரணமா இருக்கலாம். ஆனா புதுசா கொண்டு வரப்பட்ட கண்டுபிடிப்புகளோட தேவை அதிகமாயிருந்து அதே சமயத்துல நன்மைகளும் அதிகமாயிருந்தா காலப்போக்கில் மக்களும் அதை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. அப்படி முதல்ல எதிர்ப்புக்குள்ளாகி அப்புறமா தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா மாறின சில கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்த்திருக்கோம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 minute videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.